ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் செம்பு பித்தளை பாத்திரத்தை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு பீதாம்பரி பவுடர் வீட்லேயே எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டே பொருளை வச்சு நம்ம பீதாம்பரி பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணலாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீதாம்பரி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு சபினா பவுடர் இருந்தாலே போதுங்க. ஸோ கம்மியான ப்ரைஸில் நம்ம இந்த பீதாம்பரி பவுடர் வீட்லேயே செய்யலாம். ஸோ சபினா பவுடர் பார்த்திங்கன்னா 450 கிராம்ஸ் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் தான் இருக்கும். இப்போ இந்த பேக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து லெமன் சால்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த லெமன் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடையிலே கிடைக்கும். இதுதாங்க லெமன் சால்ட்டு, பார்க்க வந்து சுகர் மாதிரியே இருக்கும். இது வந்து மளிகை கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து 100 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் வந்து 28 ருபீஸ் தான் ஆகுது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பீதாம்பரி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர் வந்து சபினாவில் லெமன் தொட்டு பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட லெமன் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி லெமன் சால்ட் வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப நம்ம இந்த பவுடர் கொஞ்சமாக எடுத்து பூஜை பாத்திரத்தில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சபினா பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த லெமன் சால்ட் 100 கிராம்ஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் பித்தளை செம்பு ரெண்டுமே க்ளீன் பண்ணலாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கடையில் பீதாம்பரி பவுடர் வந்து 50 கிராம்ஸே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் கிட்ட ஆகிடும். பட் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கிட்ட நம்ம செஞ்சுருக்கோம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு 40 ருபீஸ் தான் ஆகும். ஒரு முறை செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் லெமன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பித்தளை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட ஒரு பித்தளை பாத்திரம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது, எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இந்த பாத்திரத்தை நம்ம எப்படி பளிச்சுன்னு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பித்தளை பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பவுடரை தொட்டு க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கே நல்லா தெரியும் இவ்வளோ பிளாக்காக இருக்குது. இப்போ இதை போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ கலர் வந்து ஷைனிங்காக மாறப்போகுது. இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்க கலருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. முதல்ல எவ்வளோ பிளாக்காக இருந்தது, இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடுச்சு. இதே மாதிரி செம்பு பாத்திரத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு செம்பு பாத்திரமும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பூஜை பாத்திரத்தில் இருக்கிற இந்த செம்பு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் நல்லா ஷைனிங்காக ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்கள் பூஜை பாத்திரத்தெல்லாம் நீங்கள் இந்த பவுடர் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் பீதாம்பரி பவுடர் கடையில் வாங்காதீங்க, சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காலியான பவுடர் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி காலியான பவுடர் டப்பாவில் நம்ம இந்த பீதாம்பரி பவுடரை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நாளைக்கு வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம அப்படியே ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறத விட இந்த மாதிரி பவுடர் பாட்டிலில் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.